நவராத்திரி அஞ்சாவது நாள் பிரசாதம் பார்த்திங்கன்னா தை சாதம் நாம் இந்த பிரசாதம் யாருக்கு செய்ய போகிறோம்னா வைஷ்ணவி தேவிக்கு ஆல்ரெடி வந்து நான் குக்கரில் ரைஸ் குக் பண்ணி எடுத்துட்டேங்க ரைஸ் மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் மூணு கரண்டி ரைஸ் மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தை சாதத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க சாதம் சூடாக இருக்கும் போது தாங்க மசிக்க முடியும் நான் ஒரு டம்ளரை வச்சு தான் நான் வந்து மசிச்சுட்ருக்கேன் நல்லா வந்து மசிச்சுடுங்க இப்போ வந்து தயிரை சேர்த்திடலாங்க நாம் நேற்று உரம் ஊற்றின தயிர் தான் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து ஒரு பவுல் மட்டும் நான் எடுத்திருக்கேங்க இதை வந்து முதல்ல சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே இப்போது ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க தயிர் வந்து கம்மியாக இருக்குங்க நான் மறுபடியும் வந்து ஒரு கால் கப்பு தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதிலேயே பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க இதிலேயே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ரைஸில் சேர்த்துடலாம் ரைஸில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க தயிர் சாதமும் ரெடி அஞ்சாவது நாள் பிரசாதம் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவிக்காக பிரசாதம் செஞ்சுருக்கோங்க